வாங்க, என்ன சௌக்கியமா, நல்லா இருக்கீங்களா? வீட்டிலலாம் அப்படி இருக்காங்க. வாங்க 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 வராங்க. அவங்களுக்காக நான் ஸ்பெஷலாக ஒரு வந்து ஒரு இது வச்சு ட்ரீட்மெண்ட் வச்சுருக்கிறேன். ஐயோ, ஐயோ, இப்போ கிடைச்சது மகா மட்டமான கண்ணு. இருந்தாலும் வந்து சும்மா அடிச்சு பார்ப்போம் அப்படி சொல்லிட்டு நம்ம அண்ணன் வந்தார் இல்லையா, அவர் ப்ரைஸ் கொடுலாம் சொல்லிட்டு. அண்ணா இருங்கண்ணா இருங்கண்ணா இருங்கண்ணா, ஐயோ ஓ ஓட்டானே ஓட்டானே ஓட்டானே, என்ன அண்ணா அதுக்குள்ளே ஓடுறீங்க, இருங்கண்ணா அதான் வரேன்ல தம்பி, வரேன் அவங்களுக்காக. ஐயோ ஐயோ ஓடுறானே ஓடுறானே ஓடுறானே, இந்தாடா 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 டேய் இந்தாடா அப்படின்னா அவனை சுற்றி வந்து மண்டே பிழக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 30 புல்லட் எடுத்து அவனைக்கிட்ட போனோம், அவன் நம்மளை அடித்து மண்டே பிறந்துருவான். ஸோ அதனால் வந்து ஏதாவது கண்ணு கிடைக்கும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது தான் என்னுடைய அசூர பலம் எக்ஸம் மீட்டு இதை வச்சு என்னம்மா அடிக்குது இந்த கண்ணுப்பா. ஐயோ ஐயோ என்னம்மா அடிக்குது பாருங்களேன்ப்பா. ஐயோ ஐயோ ஓட்டானே அசிங்கமாக போச்சே. சரி ஓகே இருங்க, சுற்றி வந்து அடிப்போம். என்ன இங்கேயும் வரல, டேய் இருடா, எங்கடா போயிட்ட நீ, இப்போதானே உன்னை பார்த்தேன், அது வரான் டேய் இந்தாடா எங்கடா போகிற, வீடெல்லாம் தவிக்கப்பாடா. சரி ஓகேடா போயிட்டு வாடா, சாவுடா 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 சாவுடா. இங்கேடா அடியுது, ஓ செத்து போனார் அவரோட மூத்த அண்ணன் தலை வெட்டி தங்கராசு, அவன் தலையை வெட்டி அவன் கையிலே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போனோம்னு வச்சிங்களேன், நம்ம தலையை வெட்டி நம்ம கையிலே கொடுத்துருவான். ஏன்னா வந்து நம்மக்கிட்ட ஹெல்மெட்டும் கிடையாது, ஜாக்கெட்டும் கிடையாது, உயிரும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ வந்து இப்போ போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கினேன், சுற்றி வந்து அவன் அடிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ராஜதந்திரத்தோட போகிறேன். வளருதே 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 ஆகிடுது. சரி ஓகே, நான் யார் மட்டும் அசிங்க போகிறோம், நம்மளால் மட்டும் தான் அசிங்க போகிறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே. சரி இருந்தால் இன்னும் போதே. சரி ஓகே, இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்போ வந்து அந்த இந்த வீட்டில் எப்போதுமே பார்த்தாலுமே கன் இருக்கும், ஏதாவது எக்ஸ்எம்ஐட்டு இல்லை வந்து ஷார்ட் கன்னு இல்லை வந்து MP40 இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய கன்று கண்டிப்பாக இந்த வீட்டில் வந்து கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆ பார்த்தீங்களா P90, ஆனால் இது வந்து ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் கிடையாது, இது மீடியம் ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்சு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ரேஞ்சில் வந்து வந்து ஒரு ரேஞ்சு, அதனால் வந்து இது வந்து நம்ம செயல்படாது. ஆஹா MP40 இதை இருங்க வந்து எடுத்துக்கிறேன், இருங்க வரேன். ஆ ஓகே, இது வந்து MP40 வந்து ஆனால் பட் நான் MP40 வந்து அதிகமாக விட மாட்டேன், நான் வந்து ஷார்ட் ரேஞ்சில் வந்து ஷார்ட் கன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் அதிகமாக. அதுலேயும் அந்த ரெண்டு குட்டி கூட ஒன்று இது பாருங்கள், அந்த கண்ணு பேரா எனக்கு தெரியாது, ரெண்டு புல்லட் ஷார்ட் கன்னு பெருசு, இப்போ வந்து இப்போ ரெண்டு அப்படி முன்னாடி விட்டாங்களே அது நம்ம அடிக்குது அதுப்பா மண்டையில் அப்படி ஒரு ட்ராக் பண்ணோடனே மண்டையில் அடிக்குது, சொப்புன்னு சதவீதம் என்ன சொல்கிறது சொப் அப்படி சவுண்டு கேட்குது பாரு, என்னமா இருக்குது. அது கேட்டபோது தான் அது என்னது ஒரு பாரதிய பாட்டு ஒன்று இருக்கு என்னது, ஐயோ சரி ஓகே அதனால் நம்ம ஞாபகம் வரல, எதுக்கு அதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு தேவையில்லாமல் வாங்க நம்ம மூத்த அண்ணன் தலைவெட்டி தங்கரா செங்கிறது பார்ப்போம் பார்ப்போம். தலைவெட்டி எங்கே இருக்கீங்க சொல்லு குட்டி, இந்த வாரம் இருங்க இருங்க, அந்த அந்த வாசல் வந்து உட்காந்துக்கிறீங்க, அங்கேயே வந்து உன் மண்டே பொழகலை, இருடாடி இருடாடி உன்னோட பார்த்தனே வரேன்டா, உனக்காக நான் கோவாலு எல்லாத்தையும் எடுத்துன்னு வரேன், ஷார்ட் கன்னு கிடச்சி போச்சு, பெரிய கூட இது ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் மட்டும்தான் அடிக்குது, கொஞ்சம் ரேஞ்ச் ரொம்ப அநியாயத்துன்னு மட்டமாக இருக்குது, எனக்கு தெரியல கேவலமாக இருக்குது. செக் ரேஞ்ச் இருக்குது கண்ணா, ரேஞ்சும் ரேட் ஆஃப் ஃபயர் இந்த கண்ணு கொடுத்தாங்கண்ணா, வேறு லெவலில் இருக்கும். தலைவட்டி எங்கள் தலைவட்டி டாய் இந்தாடா எங்கடா போயிட்டு நீ, இங்கே தானே என்னை சுட்ட, எங்கே போயிருப்பேன் எனக்கு தெரியும், ஆயிடாடி இந்த வீட்டில் தான் இருப்பேன், இந்த வீட்லையும் இல்லை, எங்கே எங்கே போனே தெரியலையே. தலைவட்டி எங்கடா போயிட்ட, உன் தம்பியை கொண்டு இருக்கேன் பாடுறா வாடா போட்டது. சரி அது விடுங்க, சரி அவன் இங்கே போயிட்டான், அவனை விட்டுருவான், நம்ம பவுண்டரி டோக்கனை போய் ஓப்பன் பண்ணுவோம். இங்கே ஆனால் ஒன்று இது விமாசக்கு ஷிப்பில் வந்துட்டு நான் பவுண்டரி டோக்கன் ஓப்பன் பண்ணாமல் போனதே கிடையாது, ஒன்று பவுண்டரி டோக்கன் ஓப்பன் பண்ணுறேன் அப்படிலாம் செத்து போயிடும் இறங்கின ஒன்று. ஆனால் வந்து இந்த இனிமையே இல்லாமல் வேற எங்கன்னா போய் அடிக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் பண்ணதே கிடையாது, இங்கே பவுண்டரி டோக்கன் ஓப்பன் பண்ணிட்டு தான் போக வந்தாலே, அது என்னன்னு தெரியல. பவுண்டரி டோக்கன் இந்த விமாசக்கு ஷிப் வந்து என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஃபேவரட்டான இடம். ஆமாம் இங்கே வேணால் எனிமி வந்து ரெண்டு பக்கம் தான் இருக்குது இல்லையா, ஸோ வந்து இந்த லைனில் தான் வீடு இருக்கும், ஸோ எனிமி வரதுன்னு தான் உனக்கு முன்னாடி இருந்து வருவான், இல்லைனா சைட்லேருந்து வரும்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்.
எனிமி ஒன்று நம்ம பின்னாடி இந்த வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அதனாலே வந்து இது வந்து ரொம்ப சூப்பரான இடம். நான் எப்போவுமே இந்த மாதிரி இடத்த தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி ஓகே, இது வந்து இதுக்கப்புறம் எனிமி வந்து வரமாட்டான். ஸோ அதனால் நேராக வந்து எனிமி வர இடத்துக்கு நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம். ஓகே, பொச்சினிக்கு வந்தாச்சு. பொச்சினிக்கு பேரி வித்தியாசமாக இருக்குது. பொச்சினிக்கு ரெண்டா ஒரு பாஷனே தெரியல. பொச்சினிக்கு வந்துட்டானுங்க பார்த்தீங்களா. பாஸ் வாங்க பாஸ், என்ன வா காரில் இருந்தாங்க. உல்லாச உல்லாச பாயிடும் சாப்பிடா. இந்தா இந்த பக்கம் திரும்பி வைப்பா. நீ எப்போ இவ்வளோ ஸ்பீடாக க்ளோவல் பண்ண பார்த்தீங்களா. இதுக்காக நீ லைவ் போடணும் சொல்லிட்டேன். லைவ் போட போனீங்கன்னு வச்சிக்கலாம், அவ்வளோதான். இந்த அப்பா இந்த ரெண்டு கில்லு அடித்த உடனே இதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ விளையாட பார்த்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா. டப்பு டப்புன்னு அடித்த உடனே ரெண்டு கில் அடித்த உடனே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து செகண்ட் ஒரு நாலு செகண்ட் அஞ்சு செகண்டுக்குள்ளே ஒரு ரெண்டு கில்லு டப்பு டப்புன்னு. ஸோ அதெல்லாம் வந்து இனிமேல் அதிகமாக அபூர்வமாக தான் நடக்கும் எனக்கு. ஏன் ரெண்டு கிலோ அடிக்கிறது அது வசியம். ஏதாவது கிலோ அடிச்சு அந்த வீடியோ பிடிச்சி போட வேண்டியது அப்படின்னு சொல்கிறீங்களா. கரெக்டு தான், என்ன பண்ணுறது. ஆனால் எல்லா வீடியோ ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு 17 கிலோ அடிச்சிருக்கேன் சோலோ வர்சஸ் டுவோவில். ஃப்ரெண்டு ஒருத்தர் 19 கிலோ அடிச்சிருக்காங்க. ஆனால் ரெண்டு பேரும் ரெக்கார்ட் பண்ணது கிடையாது. பெஸ்ட்டு அதான், எனக்கு பெஸ்ட்டு அதான் சோலோ வர்சஸ் டுவோ. எப்படின்னா என் ஃப்ரெண்டு இறங்கி ஒன்றே செத்து போயிட்டான், நான் மட்டும் இருந்தேன். அவனால் ஒரு கிலோ கூட அடிக்கவில்லை, அப்படியே செத்து போயிட்டான் ஒன்றே. அதுக்கப்புறம் நான் மட்டும் இருந்து 17 கிலோ அடித்தேன். பார்த்தீங்களா மேலே ஒருத்தர் அண்ணா உட்காந்துருக்கேன். அண்ணா என்ன பண்ணுறீங்க மேலே மேலே வா. இது ஒரு விஷயம் வரேன் உங்களுக்காக. நான் வந்து உருண்டை ஒன்று இருக்குது, அது எப்படி இருக்கு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் பாம்பு ஏ ஃப்ளாஷ் பாம்பு இறா ஃப்ளாஷ் பாம்பு போடுற தம்பி. ஐயோ என்ன அமைச்சிடே, கிழக்கே இருந்தால் மேற்கே பாய்கிறதுன்றாங்க. கீழே வந்து போச்சு. சரிங்க மேலே போடச்சு, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ ஒரு மாதிரி கிளாரிட்டின்னு நினைக்கிறேன் அவருக்கு. இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். அப்படி போயிட்டு இப்படி நின்று, ஆனால் இந்த இடத்துல வரத்துக்கே பயமாக இருக்குது. எவன் எங்கே ஓஞ்சின்னு இருப்பான், மண்டையில் போடுவான், எங்கே வந்து இதில் லேண்ட்மேன் வச்சுருப்பான், ஒரு கரும அதுவும் தெரியாது. மேலே ஒரு ஆள் தான் பார்த்தேன், ஆனால் எத்தனை பேர் பண்ணி தெரியல. ஸோ அதனால் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த இடத்துலலாம். சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பிளான் பி தான். பிளான் பின்னு என்ன தான் ஓடுறது தான். இங்கேருந்து ஓடி போயிட்டு இந்த வீட்டுக்கு போனால் இந்த வீட்டில் ஒருத்தர் வைப்பான். இங்கே பாருங்கள், அது ஒருத்தர் ரெண்டு பேர் உக்காந்துறானு பாருங்க. இப்போ ரெண்டு பேரும் மழுக்கு மழுக்கு ரெண்டு ஏற்றி ஏற்றினேன், ஆனால் வந்து அவன் ஓட்டான். இப்போ ஒன்று பாருங்க, ரெண்டு பேரும் ஓட்டுறாங்களா. இப்போ அங்கே ஒரு பாடி மட்டும் ஆகிடும், இந்த பாடி மட்டும் இங்கே இருக்கும், இந்த பாடி சுட்டு வச்சுட்டு போயிடும். ஏன்னா வந்து அந்த பக்கம் தான் இல்லையா ரெண்டு பேர். அவனை ரெண்டு பேர் வந்து இங்கே ஒரு ஆளை சுட்டானுங்க. ஸோ இப்போ அங்கே இன்னும் ரெண்டு பேர் இருக்கிறானுங்க. நான் இங்கே ஒரு ஆளை கொண்டுட்டேன். இப்போ என் தீனி என் தீனி தின்னானுங்களா, கண்டிப்பாக அவன் ரத்தம் இங்கே சாவும். ஒருத்தன் இது பிடிச்சிட்டு போயிட்டான், அடே எங்கடா போகிற பறந்து. ஓகே சேஃப் சொந்த போச்சு. இதுக்கப்புறம் என்ன, நம்ம செத்து போயிடுவோம். எப்பவுமே சேஃப் ஜோனை வந்து ஜெயிக்கணும்னா வந்து சேஃப் ஜோன் தான் முக்கியம். சேஃப் ஜோன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். சேஃப் ஜோனை வந்து ஏன்னா சேஃப் ஜோன் ஏன்னா எனிமி சேஃப் ஜோனில் போயிட்டு சேஃப் ஜோன் தான் யாரும் ஓடிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பானுங்க. அதனால் எப்போதுமே சேஃப் ஜோன் சேஃப் ஜோன்லேயே இருக்க பாருங்க. சரிங்களா, சேஃப் ஜோன்லேயே இருந்தால் மட்டும்தான் வந்து ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இது வந்து ஒரு கேம் தான். இதில் வந்து என்னதான் உங்கள் ஸ்கில்லு வந்து ஒரு 70% இருந்தாலும் ஒரு 30% இருந்தது லக்கு மட்டும்தான். லக்கு இருந்தால் தான் வந்து ஏன்னா வந்து எனிமி பின்னாடி இருந்து அடிக்கலாம், நீங்கள் போய் எடுக்கிற லூட் பாக்ஸில் வந்து லேண்ட் மைன் இருக்கலாம். ஸோ எது வேணால் நடக்கலாம். ஸோ வந்து இது வந்து இந்த ஜெயிக்கிறதுக்கு வந்து ஓன்லி ஸ்கில்ஸ் வந்து ஒரு 70% தான். பேலன்ஸ் 30 வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்கு. ஸோ பேலன்ஸ் 30% வந்து லக்கு தான். நான் சொல்ல கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன். சரி ஓகே, கரெக்டாக இல்லைனா என்ன இப்போது பேசி விடுவோம், சும்மா தானே இருக்குது. அப்புறம் வீடியோ மட்டும் ஓடிக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்குமாண்ணே, நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். அதனால் ஏதாவது இந்த மாதிரி டாபிக் ஏதாவது கிடச்சா பேச வேண்டியதான். அப்பா ஹெட் ஷாட் வாங்கினார் பார்த்தீங்களா. ஆ இதுதான் இந்த எக்ஸமைட்டு. இப்போ என்ன மாதிரி அடிக்குது இப்போ ஐயோ பார்த்தீங்களா மண்டையில் நீங்கள் எப்படி அடிச்சிருந்தேன். ஒரு மாதிரி டமால் அடி, ஒரே அடி தான், ஒரு 3 தான், 2 27 157 கொஞ்சம் செத்து போயிட்டான் சீக்கிரமாக. அதேமாரி இந்த வீடு, இந்த வீடு வந்து பீக்லேருந்து வர இந்த வீட்டிலே வந்து எப்போலாம் சேஃப் ஜோன் இருக்குதோ அப்போலாம் இந்த வீட்டு மேலே 2 இருப்பானுங்க உட்காந்துக்கிட்டு. அவன் கேம்பர்ஸ் தான். ஆனால் எனக்கு வந்து ஹேட் கேம்பஸ் கேம்பஸ் எனக்கு சுத்தம் பிடிக்க பிடிக்காது. ஏன்னா மேலே உட்காந்துருப்பானே கீழே வரமாட்டானுங்க. ஒட்ட பசங்க அது அவர் மேலே உட்காந்துருப்பானுங்க. ஆனால் வந்து நம்ம தான் போய் நம்மளை அடிக்க வேண்டியதாக இருக்கும். அவனுக்கு பழம் உட்காந்துட்டே இருப்பானு, நம்ம மேலே ஏறிப்பானு படிக்கட்டிலேயே போயின்னு சொன்னிட்டு மண்டையில் அடிச்சுவானு சாவடிச்சுவானுங்க. அதனால் இவனை பிடிக்க பிடிக்காது. நம்ம என்ன பண்ணலாம், எப்போவுமே இவங்களை அவாய்ட் பண்ணுறேங்க. பாம்பு போட்டு இந்த பிஎன்எல் B2K இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரோ பிளேயர்ஸ்லாம் வந்து மேலே போய் அடிக்கிறாங்க அப்படி. ஏன் அவங்க மட்டும் எப்படி அடிக்கிறாங்க அப்படி சொல்லி கேட்கலாம். அவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 இதுதான் வேலையை 100 மேட்ச் விளையாட்டுருப்பானுங்க. விளையாடி எல்லா மேட்டும் ரெக்கார்ட் பண்ணுவானுங்க. அப்படி ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு டைம் வந்து சக்ஸஸ் ஆகும். ஒரு 10 வாட்டியில் போனால் ஒரு 2 சக்ஸஸ் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி சக்ஸஸ் ஆனது தான் எடுத்து போடுவாங்க. ஸோ வந்து அதையே நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து வீராப்பா போகணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து போனீங்கன்னா செத்து தான் போவீங்க. ஸோ வந்து பி கிளவர்,
க்ளபராக வந்து ஒரு சுதானமாக வந்து தப்பிச்சுக்குவேன் அவ்வளோ சொல்லுவேன். அந்த மாதிரி கேம்பஸ் கேட்டெலாம் எப்போதுமே போகவே கூடாது. இப்போ வந்து கடைசி சேஃப் ஜோனுக்கு வந்து முன்னாடி வட்டத்துக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா செல்ல அண்ணன் ஓடுறாரு, பார்த்தீங்கன்னா தெரியல அண்ணன் ஒருத்தர் ஓடனர். இப்போ அண்ணன் எத்தனை அண்ணன் இருக்காங்க? 7 அண்ணன் இருக்கிறாங்க. தலைவெட்டி தங்கராசு ஒருத்தன் தப்பிச்சு ஓடனான், அவன் தான் இப்போ ஒன்று எங்கே இருக்கான்னு தெரியல. எப்படியும் அவன் எங்கே ஓய்ந்து தான் இருப்பான், அவன் கேம்பர் தான் மாறி இருப்பான். ஏன்னா வந்து அவங்க தம்பி சேர்த்து போய்ட்டு ஒரு ஆள் தான் இருக்கிறான். ஸோ ஓய்ஞ்சு ஓய்ஞ்சு ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓய்ஞ்சு ஓய்ஞ்சு தான் விளாடுவான். அதை பார்த்தீங்களா அண்ணன் ஒருத்தருக்காரு, தலைவெட்டி தான் நினைக்கிறேன் அவர். தலைவெட்டி என்னங்க? ஐயோ தலை ஏன் தலைவெட்டி வெளில வந்தீங்க? இப்போ உள்ளே என்ன ஓய்ஞ்சிடலாமே நீங்கள் வெளில வந்து தேவையில்லாமல் செத்து போயிட்டீங்க. எதுக்கு தேவையில்ல உனக்கு வேலை? அங்கே தான் அடி முந்தது இல்லை. ஐயோ பெருசாக ஒரு பெரிய ப்ரோ பிளேயர் சொல்லுவார். ஏன்னா மிகப்பெரிய ப்ரோ பிளேயர் நான் தான், ஏன் எதுக்கு வந்து நீ சொல்கிற என்ன அவருக்கு சொல்லு பார்ப்போம். அதாவது உள்ள நம்ம உள்ள ஒய்யா உண்மை நினச்சேன், சிரிச்சேன். ஒரு நூலை மிஸ் ஆகிட்டேன், இல்லைன்னா நம்மளை போட்டிருப்பான். எத்தனை உயிர் பார்த்தீங்களா? 2 HP ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அப்படியே உயிரை போட்டுக்கினேன், உயிரை ஃபுல்லாக்கினேன். இப்போ வந்து அடிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு உயிரை ஃபுல்லாக்கியாச்சு. பார்த்தீங்களா இப்போ நான் சொன்னேன் இந்த லக்கு லக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த லக்கு 30% இருக்குல்ல, அது வந்து எனக்கு 40% தான் இருக்குது. அதான் ஏன் தலைமை மலைக்கு குதிரே யாரா நீ? இந்தா சாப்பிடா. அப்பா அப்பா உள்ள ஓல்பட்டாச்சு. ரெண்டு பேரும் வந்துட்டீங்களா? வாங்க 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 வாங்க. இந்தாங்க நீங்கள் சாவுங்க. சுட தெரியாத பை விளையாடலாம் பார்க்குது. ஒரு குளோட பாடவே இல்லை. அங்கே பாருங்க ரொம்ப நேரம் மாதம் சுட்டுறா. டேய் இந்த நேரம் தான் நீ சாப்பிடா. அப்பா என்ன சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு ஆள் தான். எப்பா எங்கே அவன் அண்ணன்? அவர் தான் தலைவெட்டி. அப்போ என் தலைவெட்டி இங்கே தான் இருக்காரு. தலைவெட்டி ஆரம்பத்தில் போன தலைவெட்டி இப்போ தான் இருக்கிறாரு. எங்கேயே ஒழிஞ்சிட்டு இருக்காரு. ஏன்னா விமாசிக்கு இப்படி தான் விட்டு போனேன். அவர் இங்கே தான் இருக்காரு போல. அப்பிலேருந்து இருங்க வர தலைவெட்டி. நம்ம அண்ணன் தலைவெட்டி எப்படி இங்கே தான் இருப்பார். ஏன்னா ஒழிஞ்சிட்டு இருப்பான். அப்போ அப்போலேருந்து இப்போ வரையும் தலைவெட்டி என தேடி தான் இருக்கிறாரு. வாங்க தலைவெட்டி, இப்போ நீங்களாம் நாங்களாம் பார்த்துலாம் தலைவெட்டி. வாங்க வெட்டி, உன் தலைவெட்டி உன் கையில் கொடுந்தா வரடே. எங்கே இருப்பான் தெரியலையே. மேலே மேலே ஒரு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா வந்து மேலே இருந்தானு வச்சிங்களேன், நம்ம கீழே இருக்கும்போது மண்டலி வந்துடும் நமக்கு ஈஸியாக. அதனால் எப்போவுமே மேலே இருக்குது ரொம்ப பெட்ரு. இது நான் நான் வந்து யூஸ் ஃபாலோ பண்ணுற இது யுக்தி. ஸோ இது வந்து எதுக்கு தமிழில் தேவை நம்ம யுக்தி கித்தின்ட்டு டெக்னிக்கு. ம் கரெக்டாக. ஆமாம் டெக்னிக் தான். சரி ஓகே. இங்கே எப்படியும் இல்லை, இது சேஃப் வந்து போச்சு. இதுக்கப்புறம் வந்து மேலேருந்து வருவோம் பார்த்தா, மேலே குதிப்போம் பார்த்தா, மேலே இருந்து குதிக்கல. ஸோ கீழே தான் இருக்கிறான். தோ பார், அதோ வராம தல காண காணமே அது வரான். தாய் தலைவெட்டி வாங்க வெட்டி. வாங்க 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 வாங்க. நீங்கள் தான் தலைவெட்டியா? எப்படி அவங்க தம்பி கூட நீங்களும் போயிட்டு வாங்க. ஸோ வாய் அப்பா. ஐயோ அப்பா இந்த புயா. அப்போ இந்த புயா வந்து ஒரு நாளைக்கு ஒரு புயா அடிக்கலன்னு தூங்கி வராது. உண்மை தான், போய் அடிக்கலாம் தூங்க மாட்டேன், தூக்கமாக வராது. சரியா? சரி ஓகே. இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பண்ணி விட்டுருங்க. பாய் 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 பாய்.